हेलो ऑल वेलकम टू पविस कुसेंस इनके नम चल पाकपर स्पेशल रेसिपी पनीर तंदूरी ना कार सारा रोम सूपरक पनीर तंदूरी पड़क ना लूस पड़े पांग पनीर तंदूरी पड़क नम तंदूरी मसाला वरचल अर पेन और टेबल स्पून धनिया और टी स्पून जीरक ஒரு டீஸ்பூன் மிளகு அஞ்சுல இருந்து ஆறு கிராம்பு நாலுல இருந்து அஞ்சு கருப்பு ஏலக்காய் நாலுல இருந்து அஞ்சு பச்சை ஏலக்காய் ஒரு இன்ச் போல பட்டை ரெண்டு ஸ்ட்ரிங் போல ஜாதிபத்ரி ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி ஜாதிகாய் இருந்ததுனா ஒன்னு சின்ன சைஸ் சேர்த்துக்கோங்க என்கிட்ட ஜாதிகாய் இல்லாததுனால நான் நட்மேக் பவுடர் ஜாதிகாய் பவுடரை ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறமா ஒரு 8 ல இருந்து 10 போல காஷ்மீரி மிளகாய் சேர்த்து அத நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிரலாம் நாம சேர்த்திருக்கிற எல்லா மசாலாவும் நல்ல மணம் வர அளவுக்கு இத வறுத்துக்கலாம் இது வந்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வறுந்துரும் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் போல சூடாற வெச்சிரலாம் சூடாறினதும் இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி இத நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த பவுடரை நீங்க ஒரு ஏர் டைட் டப்பால போட்டு நீங்க அதுக்கு அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தந்தூரி மசாலா பவுடர் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம மாரினேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுல்ல 4 டேபிள்ஸ்பூன் போல நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க அது கூடவே 1 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம ஃப்ரெஷா அரைச்சு வச்சிருக்கிற தந்தூரி மசாலா பவுடர்ல 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சம் பழத்தோட ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க தயிர்ல எந்த லம்ஸும் இல்லாத அளவுக்கு இத நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா mix ஆனதும் நம்ம இதல பன்னீர் கியூப் சேர்த்துடலாம் எல்லா பக்கமுமே நல்லா கோட் ஆற அளவுக்கு பன்னீர் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வெச்சிரலாம் இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு பன்னீர் எல்லாமே நம்ம மாரினேட் பண்ணது நல்லா கோட் ஆகி வந்திருக்கு இப்போ இது கூடவே கொஞ்சமா நான் கியூப்ஸா கட் பண்ணி இருக்கிற வெங்காயம் சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறமா கொஞ்சமா குடமிளகாயும் சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கியூஸ் எடுத்துட்டு நம்ம கோட் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா இதல சேர்த்துடலாம் இந்த மாதிரி அசார்ட்டடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கேப் விட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் எல்லா பக்கமுமே அந்த மாவெல்லாம் நல்லா குக்க ஆகி வரும் நீங்க ரொம்ப அழுத்தி அழுத்தி சேர்த்துட்டீங்கனா மாவெல்லாம் கொஞ்சம் அப்படியே பச்சையா இருக்கும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்கியூஸ்ல இன்சர்ட் பண்ணி வெச்சுக்கோங்க அடுத்து ஒரு தோசை கல் இல்லனா ஒரு panல நெய் இல்லனா எண்ணெய் நல்லா கோட் பண்ணிக்கோங்க கோட் பண்ணினதும் அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி இருக்கிற ஸ்கியூஸ் வெச்சிரலாம் அடுப்ப மீடியம் फ्लेம்ல வெச்சு இது எல்லா பக்கமுமே நல்லா டில் பண்ணி நல்லா குக்க பண்ணிக்கோங்க அப்பப்ப கொஞ்சமா நெய் இல்லனா எண்ணெய் சேர்த்து இத குக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா கிறிஸ்பியா நல்லா ஸ்மோக்கியா வரும் இப்போ பாருங்க எல்லா பக்கமுமே நல்லா குக்க ஆகிடுச்சு கொஞ்சம் அங்கங்க அப்படி பர்ன்ட்டா இருந்தாதான் நமக்கு வந்து அந்த தந்தூரோட எஃபெக்ட் வரும்
அவ்வளோதான், நல்ல சுவையான பன்னீர் தந்தூரி வீட்லேயே ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவேஸ் குசைன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்டாக சாப்பிடுங்க.